அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, சென்னையில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தில் பெண்கள் விண்ணப்பிக்க சமூக நலத்துறை அழைப்பும் விடுத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தேவையான தகுதிகள், பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம். கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 25 வயது முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். சென்னையில் முக்கியமாக குடியிருக்க வேண்டும். இரண்டாவது அறிவிப்பு, சென்னை, நாகை, பாம்பன், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள சூழலில் மீனவர்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இன்று உருவாகும் டானா புயல் தீவிர புயலாக வலுப்பெற உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்குவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 7000 ரூபாய் வரை போனஸ் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு, டானா புயல் எச்சரிக்கை காரணமாக 28 ரயில் சேவைகளை தெற்கு ரயில்வே ரத்து செய்தது. நாளை அதாவது ஆகஸ்ட் 24-25 தேதிகளில் இயக்கப்படவிருந்த பல்வேறு ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்தும் செய்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு, கீழம்பாக்கம் பேருந்து நிலைய முனையத்தில் பயணிகளின் பொழுதுபோக்கிற்காக 15 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள காலநிலை பூங்காவை விரைவில் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் திறந்து வைப்பார் என அமைச்சரான சேகர்பாபு தகவல் அளித்துள்ளார். இதனுடன் சேர்த்து முடிச்சூரில் அமைக்கப்பட்டுள்ள ஆம்னி பஸ் பேருந்து நிலையத்தையும் முதலமைச்சரார் திறந்து வைக்கவுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முடிச்சூரில் 150 ஆம்னி பேருந்துகளை நிறுத்தும் அளவிற்கு வசதிகள் செய்யப்பட்டு உள்ளன என்றும், கீழம்பாக்கத்தில் ரயில் நிலையம் அமைப்பது தொடர்பாக அழுத்தம் கொடுத்து வருகிறோம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆறாவது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 2023-24 ஆண்டுக்கான மிகை ஊதியம் அதாவது போனஸ் மற்றும் கருணைத்தொகை ஆகிய 2024-25 வழங்க தமிழ்நாடு அரசு ஆணையும் பிறப்பித்துள்ளது. போனஸ் சட்டத்தின் கீழ் வரும் தலைமை கூட்டுறவு சங்கங்கள், மத்திய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் ஒதுக்கப்படக்கூடிய உபரி தொகையை கணக்கில் கொண்டு அச்சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 20% மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும், உபரி தொகை இல்லாமல் உள்ள சங்கங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் பண்டிகையினை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக 10% மிகை ஊதியம் மற்றும் கருணைத்தொகை வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக ஏழாவது அறிவிப்பு, பாம்பன் புதிய ரயில் பாலம் நவம்பர் மாதம் திறக்கப்படும் என தென்மண்டல பொது மேலாளர் ஆர்யன் சிங் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் பாக் ஜலசந்தி கடலில் 550 கோடி செலவில் புதிய இரட்டை வழித்தட மின்சார ரயில் பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நிறைவடைந்துள்ளது. பொறியியல், எலக்ட்ரிக்கல், சிக்னல், சென்சார் சிஸ்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் சோதனையின் போது கண்டறியப்பட்ட திருத்தங்களை சரி செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.